தமிழ் உறவுகளே, ராமநாதபுரம் மாவட்டம் கடலாடி ஒன்றியம் புதிகுளம் கிராமத்திலே தம்பி மணிகண்டனை மறுபடியும் சந்திக்க வந்திருக்கோம். மணிகண்டனுடைய இந்த பதிவை பார்த்து எத்தனை பேர் உதவி செய்ய முன்வந்த என் உயிரில் மேலான என் தமிழ் சொந்தங்களுக்கெல்லாம் இரு கரம் கொப்பி நன்றிகளும் வணக்கங்களும். மணிகண்டன் எல்லாரும் நல்லா பாருங்க, மணிகண்டன் மிக ஒரு கஷ்டமான ஒரு நிலை. அதனால் முத அடுத்து மணிகண்டன் இருக்க இருக்க பெரிய பையனாக வந்துக்கிட்டே இருப்பான். அதனால் இந்த வண்டியை எம்கேஆர் ரசிகர்மன்ற அறக்கட்டளை சார்பாக இந்த வண்டி, இது எதுக்குன்னா மணிகண்டனுடைய அண்ணன் இவன் தான் இனிமேல் மணிகண்டனுக்கு ஒரு ஆதரவு. இந்த இயற்கை சூழ்நிலையில் இந்த ஊர் பகுதியில் இந்த வண்டியை வச்சு மணிகண்டனை அப்படி தள்ளிக்கிட்டு போகும்போது மணிகண்டன் இயற்கை சூழ்நிலையை பார்த்து அந்த எல்லா வல்ல இறைவன் அருளால் குணமடைய வாய்ப்பு இருக்குது. மற்ற குழந்தைகளை விளையாட்ட பார்க்கும்போது அவனுக்கு ஆர்வம் வரும். ரெண்டாவது இந்த இயற்கை, இந்த சூரியன், அந்த பறவைகள், அந்த நீர், இதெல்லாம் அந்த குளங்கள், இதெல்லாம் பார்க்கும்போது அவனுக்கு மனசில் ஒரு உற்சாகம் பிறக்கும். இவனுக்காக உதவி செய்ய முன்வந்த என் உயிர் தமிழர்களுக்கெல்லாம் கோடாடக்கூடிய நன்றி. அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் வந்து மணிகண்டன் இல்லை நோக்கி மணிகண்டனுக்கு உதவி செய்ய முன் வந்தீங்க. அது மட்டும் இல்லாமல் தேமுதிக அவனுடைய ராமநாதபுரம் மாவட்ட செயலாளர் மதிப்புக்குரிய அண்ணன் சிங்கை சின்னா அவர்கள் இந்த பதவியை பார்த்து இங்கே வருகிறது வந்து மணிகண்டனுக்கு உதவி செய்த சிங்கை சின்னா அவர்கள் அண்ணா அவர்களுக்கும் தேமுதிக அவனுடைய அனைத்து உறுப்பினர்களுக்கும் கட்சியை சார்ந்தவர்களுக்கும் கோடானக்கூடிய நன்றிகளும் வணக்கங்களும். ரொம்ப நன்றி தமிழ் உறவுகளே. பாருங்கள், இதே போல் எத்தனையோ பேர் நாட்டில் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. முடிஞ்சளவுக்கு தொடர்ந்து உதவி செய்வோம், ஒத்துழைப்பு தாங்க. முடிஞ்சளவுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் அரசு தரப்பில் மாதம் 600 ரூபா இந்த மணிகண்டனுக்கு வருமா. அந்த தாய் வெளிநாட்டில் இருக்கிறனால அந்த பணத்தை வாங்க இயலவில்லை ஒரு 6 மாத காலமாக. ஆனால் அந்த பணத்தை யார்கிட்ட கொடுக்கறது எப்படின்னு ஒரு நல்ல இதயம் தலைமை ஆசிரியருக்கு தெரியலை. ஆனால் அந்த 6 மாத பணத்தையும் சேமித்து வச்சு இன்று வருகிறது வந்திருக்கிறார் அன்பு வாத்தியார். வாங்க, ஒப்பிலான் கிராமத்திலே அந்த பள்ளியிலே தலைமை ஆசிரியர் இருக்கக்கூடிய கடலாடி அண்ணன் முனியசாமி ஆசிரியர் அவர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கம். நல்ல இதயம் எங்கும் இல்லை, கடவுளை யாரும் கண்டதில்லை, ஆனால் தமிழர் ரூபத்தில் கடவுளை நான் பார்க்குறேன். அந்த மாதிரி வாத்தியார் ஐயாவுக்கு கூடான கோடி நன்றி. அந்த 6 மாத அந்த தம்பி ஊக்கத்தொகை அரசு கொடுக்கக்கூடிய அவர் மாதம் 600 ரூபா, அது விதமாக 6 மாதம் தம்பி மணிகண்டன்ட்ட ஆசிரியர் முனியசாமி அவர்கள் வழங்குகிறார். அது மட்டும் இல்லை தமிழ் உறவுகளை, என்னுடைய பதிவை ஏற்று எத்தனையோ நல்ல இதயங்கள் மணிகண்டனுக்காக உங்களால் முடிஞ்ச தொகையை கொடுத்தீங்க. எம்கேஆர் ரசிகர்மன்ற அறக்கட்டளை சார்பாக சிவகங்கை மாவட்டம் சாணிவட்டி கிராமத்தை சேர்ந்த மலைச்சாமி அவருடைய அந்த பணத்திலும் என்னுடைய பணத்திலும் தம்பிக்கு இந்த வண்டியை என்னுடைய சார்பாக வழங்குகிறேன். நீங்கள் அனைவரும் கொடுத்த பணம் மணிகண்டனுக்கு பெரிய உதவியாக இருக்கும். இப்பொழுது நீங்கள் கொடுத்த பணமாக 1,2,30,000 ரூபாய் மணிகண்டனுடைய வாழ்வாதாரத்தை எண்ணி வழங்குகிறேன். இந்த 30,000 இப்போதைக்கு இது வந்து ஒரு சின்ன தொகை. ஒரு காலத்தில் முடிஞ்சவங்க உங்களுக்குன்னு பிறந்தநாள் வரும், கல்யாண நாள் வரும், அந்த மாதிரி டயத்தில் இந்த பகுதிக்கு யாராவது வந்தீங்கன்னா மணிகண்டனுக்கு உங்களால் முடிஞ்ச உதவி செய்யுங்க. இப்பொழுது நீங்கள் கொடுத்த அந்த உதவித்தொகையாக 30,000 மணிகண்டன் நான் வழங்குகிறேன். தொடர்ந்து ஆதரவு அளித்த என் உயிரிலும் மேலான இப்படி மணிகண்டா தொடர்ந்து ஆதரவு அளித்த என் உயிர் தமிழ் சொந்தங்களுக்கெல்லாம் உங்கள் பாதம் தொட்டு நன்றிகளையும் வணக்கத்தையும் தெரிவித்து கொண்டு, அதற்கு முன்பாக இந்த வீடியோவை உலக லெவலுக்கு இதை கொண்டு சேர்த்த ராமநாதபுரம் மாவட்டம் பெருநாளி அழுகாமல் உள்ள காடமங்கலம் கிராமத்தைச் சேர்ந்த என் தம்பி முருகன் அவர்களுக்கும், ராமநாதபுரம் மாவட்டம் முதலூர் அருகாமுள்ள கண்டிலாங்க கிராமத்தைச் சேர்ந்த தங்கப்பாண்டி அவர்களுக்கும் நன்றி வணக்கம். வாழ்க தமிழ், வளர்க தமிழ் என்று கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி தமிழ் உறவுகளே.